ஹாய் யுவர்ஸ், வெல்கம் பேக் டு பிரெயின் கார்ஸ். இன்றைக்கி நம்ம என்ன டாப்பிக்கை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, ரைட் சைட் ஜட்ஜ்மெண்ட்டு. ஆல்ரெடி நம்ம வந்து லெஃப்ட் சைட் ஜட்ஜ்மெண்ட்டுக்கு வீடியோ போட்டிருக்கோம், ஃப்ரண்ட் ஜட்ஜ்மெண்ட்டுக்கு வீடியோ போட்டிருக்கோம். அந்த வரிசையில் ரைட் சைட் ஜட்ஜ்மெண்ட் பற்றி இந்த டாப்பிக்கில் நம்ம பார்க்க போகிறோம். சாதாரணமாக ரைட் சைட் சென்டர் ஜட்ஜ்மெண்ட்டுக்கு நம்ம இப்போ எப்படி பார்த்தோம்னா, ஒரு அதுக்கு ஒரு மெத்தடு வைப்பர் மூலமாக பார்த்தோம். அந்த மெத்தடு லெஃப்ட் சைட் ஜட்ஜ்மெண்ட்டுக்கு சென்டர் பாயிண்ட்டு ஒன்றை யூஸ் பண்ணி நம்ம வந்து அந்த ஜட்ஜ்மெண்ட் பார்த்தோம். ரைட் சைடு ஜட்ஜ்மெண்ட்டுக்கு எப்படி பார்க்கணும் அப்படின்னா, இந்த பாருங்கள் ஸ்டேரிங்கோட ரைட் சைடு, நம்ம ஸ்டேரிங் இப்படி இருக்குல்ல, இதில் வந்து இந்த ரைட் சைடு, இந்த ரைட் சைடோட கார்னர் பார்த்தீங்கன்னா டைரெக்டாக போய் முடிகிற இடம் இந்த வைப்பரோட எண்டு, இந்த வைப்பரோட எண்டு இருக்குது பாருங்கள், அதுதான் நம்ம அதை வச்சு தான் ரைட் சைடு ஜட்ஜ்மெண்ட் பண்ண போகிறோம். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா, இந்த ஸ்டேரிங்லேருந்து இப்படி பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஸ்டெயிட்டு தான், இதுதான் நம்மளுக்கு ரைட் சைடு ஜட்ஜ்மெண்ட்டோட மார்க்கர். இந்த இந்த இதுலேருந்து இதுக்கு அந்த ஆப்ஜெக்ட் வந்து வந்துச்சு அப்படின்னா நம்மளுக்கு சேஃப். இந்த மார்க் பண்ணியிருக்கேன் பாருங்க ஸ்டிக்கரு, இதுதான் ரைட் சைட் ஜட்ஜ்மெண்ட்டுக்காக நான் மார்க் பண்ணியிருக்கேன் ஸ்டிக்கரு. நம்ம கார் டிரைவ் பண்ணும்போது ஆப்ஜெக்ட் வந்து இதுக்கு இந்த பக்கத்தில் இருக்கணும், இந்த பக்கத்தில் இருந்துச்சு அப்படின்னா நம்ம கார் சேஃபாக அந்த இதை கிராஸ் பண்ணிடும். இந்த மார்க்குக்கு இந்த பக்கத்தில் ஆப்ஜெக்ட் வந்துருச்சு அப்படின்னா நம்ம காரில் இடிச்சிரும். அதான் இந்த ரைட் சைட் ஜட்ஜ்மெண்ட்டோட ஒரு முக்கியமான இது. இந்த டேப் இருக்குது பாருங்கள், இந்த டேப்புக்கு கரெக்டாக அக்யூரேட்டாக வந்துச்சு அப்படின்னா நம்ம டயர் ஃப்ரண்ட் டயர் வந்து அந்த ஆப்ஜெக்ட்டுக்கு அக்யூரேட்டாக ஒட்டி பக்கத்தில் போவோம். அதனால் இந்த ஆப்ஜெக்டை ஒன்று ரைட்டில் வச்சுட்டு ஓட்டுங்க, உங்களுக்கு கரெக்டாக டயர் வந்து அந்த ஆப்ஜெக்டை ஸ்மூத்தாக கிராஸ் பண்ணி போயிடும். இந்த மெத்தடில் தான் நம்ம வந்து ரைட் சைட் ஜட்ஜ்மெண்ட் சொல்ல போகிறோம். உங்களுக்கு நான் வந்து கார் ஃப்ரெண்டில் ஒரு கார் ஒன்று நிறுத்தியிருக்கோம், அந்த கார் வந்து ரைட் சைட் ஜட்ஜ்மெண்ட்டில் எப்படி நம்ம வந்து ஓவர்டேக் பண்ணி அந்த காரை போகிறோம் அப்படிங்கிறத நான் உங்களுக்கு டெமோ பண்ணி காமிக்கிறேன். நம்ம வாங்க வீடியோக்குள்ளே போவோம். இப்போ பாருங்கள், இப்போ நான் வண்டி பெல்ட்டு போட்டு வண்டி ஸ்டார்ட் பண்ணி அந்த டெமோ பண்ணி காமிக்கிறேன் உங்களுக்கு. ஸ்டார்ட் பண்ணிட்டேன், ஹேண்ட் பிரேக் ரிலீஸ் பண்ணிட்டேன். இப்போ ஃப்ரெண்ட்டில் ஒரு கார் வந்து நிறுத்தியிருக்கோம், ரைட் சைட் ஜட்ஜ்மெண்ட்டை உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறதுக்காக நிறுத்தியிருக்கோம். இப்போ நான் என்ன பண்ண போகிறேன், காரை ரிவர்ஸில் எடுத்து இந்த ரைட் சைடு ஸ்டிக்கர் ஒட்டியிருக்கேன் பாருங்கள், அந்த ரைட் சைடு ஸ்டிக்கருக்கு அந்த ஆப்ஜெக்ட் வந்து லெஃப்ட்டில் வர மாதிரி நான் செய்வேன். ஃபஸ்ட்டு வந்து லெஃப்ட்டில் அந்த ஆப்ஜெக்ட் தெரியும் போது இப்போ வந்து இடிக்கும் காரு, அதுக்கப்புறம் அந்த ஸ்டிக்கருக்கு ரைட் சைடில் அந்த ஆப்ஜெக்டை கொண்டு வந்துடுவேன். அப்போ வந்து அது ஸ்மூத்தாக கிராஸ் பண்ணி போயிடும். அதுதான் உங்களுக்கு நான் இப்போ டெமோ பண்ணி காமிக்க போகிறேன். இப்போ பாருங்கள், நான் ரிவர்ஸில் போகிறேன், ரிவர்ஸில் போயிட்டு இப்போ வந்து அந்த ஸ்டிக்கருக்கு லெஃப்ட் சைடில் அந்த ஆப்ஜெக்டை நான் கொண்டு வந்துடுவேன். இப்போ பாருங்கள், இப்போ வந்து நம்ம ஸ்டிக்கருக்கு அந்த டயர் வந்து ஸ்டிக்கரோட இந்த பக்கத்தில் தெரியுது, ஸ்டிக்கரோட லெஃப்ட் சைடில் தெரியுது. இந்த மாதிரி லெஃப்ட் சைடில் தெரியும் போது நம்மளுக்கு கார் போனீங்க அப்படின்னா கார் இடிக்கும். இப்போ உங்களை நான் செஞ்சு காமிக்கிறேன் பாருங்கள். இப்போ நான் மூவ் பண்ணுறேன், ஸ்டிக்கருக்கு லெஃப்ட் சைடில் அந்த கார், இந்த சைடில் வந்து அந்த டயர் தெரியுது. இப்போ பார்த்தீங்க அப்படின்னா ஃப்ரெண்டில் போனீங்கன்னா அந்த பாருங்கள் போய் கரெக்டாக அந்த இடம் இடிக்கும். இந்த மெத்தடில் பார்த்தீங்கன்னா இடிக்கும், அந்த ஆப்ஜெக்ட் வந்து ஸ்டிக்கருக்கு இந்த பக்கத்தில் எனக்கு தெரியுது இந்த ஆப்ஜெக்ட், அப்போ வந்து இடிக்கும். இதை வந்து நான் இந்த ஆப்ஜெக்டை இந்த ஸ்டிக்கருக்கு இந்த பக்கத்தில் கொண்டு வரேன் பாருங்கள். அந்த மாதிரி கொண்டு வரும்போது கார் வந்து ஓவர்டேக் பண்ணி போகும். இப்போ பாருங்கள், நான் அதை உங்களுக்கு செஞ்சு காமிக்கிறேன். இப்போ ரிவர்ஸ் எடுக்கிறேன்னா, இப்போ ரிவர்ஸ் எடுத்துட்டேன், அந்த ஆப்ஜெக்டை அந்த பாயிண்ட்டுக்கு ரைட் சைடில் கொண்டு வரேன். ரைட் சைடு ஜட்ஜ்மெண்ட்னு சொன்னாலே அந்த ஆப்ஜெக்ட் ரைட் சைடில் வந்துடணும் பாருங்கள். இப்போ அது வந்து டிவியேட் பண்ணி அந்த ரைட் சைடில் கொண்டு வரேன் அந்த ஆப்ஜெக்டை. இப்போ பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஆப்ஜெக்ட் வந்து அந்த மார்க்குக்கு அந்த பக்கம் வந்துருச்சு. அந்த டயர் பாருங்கள், இப்போ இந்த ஸ்டிக்கர் ஒட்டியிருக்கிறதுக்கு இந்த பக்கத்தில் டயர் தெரியுது. இப்போ இந்த டயர் வந்து இந்த பக்கத்தில் தெரியுதுனால இந்த ஆப்ஜெக்ட்டு அழகாக அந்த வண்டி வந்து கிராஸ் பண்ணி போயிடும் பாருங்கள். இப்போ நான் உங்களுக்கு டெமோ பண்ணி காமிக்கிறேன். இப்போ ஃபஸ்ட்டு கியரை போட்டேன், ஆப்ஜெக்ட் வந்து ரைட் சைடு அந்த ஸ்டிக்கருக்கு ரைட் சைடில் தெரியுது, அந்த மாதிரி நம்ம வச்சுருக்கோம். இப்போ நான் வந்து வண்டி மூவ் பண்ணுறேன் பாருங்கள், இப்போ வந்து ஸ்மூத்தாக வண்டி போகும் பாருங்க. இப்போ வந்து அக்யூரேட்டாக வச்சதுனால ஸ்மூத்தாக போயிட்டு இருக்கு. இப்போ பாருங்க வண்டி கிராஸ் பண்ணுது, கம்ஃபர்டபுளாக கிராஸ் பண்ணுது பாருங்க. இப்போ வண்டி ஃபுல்லாக கிராஸ் பண்ணிருச்சு. இப்போ இன்னும் ஒரு தடவை உங்களுக்கு கொஞ்சம் டிஸ்டன்ஸில் உங்களுக்கு செஞ்சு காமிக்கிறேன் பாருங்க. சேமாக நம்ம வந்து லெஃப்ட் சைடு பார்த்த மாதிரி தான் இது, அப்படியே ஆப்போசிட்டாக மாறி வரும். கரெக்டாக அக்யூரேட்டாக இப்போ வந்துக்கிட்டு இருக்கு. இன்னும் ஒரு டைம் வந்து உங்களுக்கு நான் உங்களுக்கு இதை காமிக்கிறேன், செஞ்சு காமிக்கிறேன்.
இப்போ வந்து ஆப்ஜெக்ட் வந்து டயர் பாருங்க, அந்த ஸ்டிக்கருக்கு இந்த பக்கம் தெரியுது. இப்போ லைட்டா அந்த பக்கம் ஸ்ட்ரைட்டா நான் ஓட்டுறேன். இப்போ ஆப்ஜெக்ட் வந்து லெஃப்ட் சைடில் தெரியும், ஸ்டிக்கருக்கு இந்த பக்கம் வந்துருச்சு. அப்படிதான் வச்சு நான் வண்டி ஓட்டுறேன் பாருங்க. இப்போ போகிறேன் நல்லா உங்களுக்கே வியூ தெரியும், இந்த கார் போனால் நல்லா இடிச்சிருங்கிற நல்லா தெரியும். ஏன் அப்படின்னா ஆப்ஜெக்ட் வந்து ஸ்டிக்கருக்கு லெஃப்ட் சைடில் வந்துருச்சு, இந்த பக்கத்தில் வந்துருச்சு. எப்போதுமே ஆப்ஜெக்ட் வந்து இதுக்கு இந்த மட்டும்தான் உங்களுக்கு தெரியணும், இந்த பக்கம் தெரியவே கூடாது. இந்த பக்கம் தெரிஞ்சிச்சுன்னா நீங்கள் போனீங்கன்னா இடிச்சிடும், கன்ஃபார்ம் பண்ணிட்டு நீங்கள் ஆரம்பத்தில் ஒரு ஸ்டிக்கர் ஒட்டிக்கலாம். அப்படி இல்லை அப்படின்னா அந்த வைப்பரோட எண்டு இருக்கு பாருங்க, அந்த எண்டை வந்து மார்க்காக வச்சு நீங்கள் ஓட்டிக்கலாம். இது ரெண்டு தான், இது ஸ்டேரிங் எல்லாம் நீங்கள் இங்கேருந்து பார்த்து அதை இதுக்கு கண்ட்ரோல் பண்ண முடியாது. இந்த ரெண்டு பாயிண்டை யூஸ் பண்ணி நீங்கள் வந்து அதை பார்த்துக்கலாம். இன்னும் ஒரே டைம் வந்து உங்களுக்கு அந்த ஆப்ஜெக்ட் ஃப்ரெண்ட்ல இருக்க காரை ஓவர்டேக் பண்ணி காமிக்கிறேன் உங்களுக்கு. கரெக்ட் மெத்தடில் ஓவர்டேக் பண்ணி இன்னும் ஒரு தடவை காமிக்கிறேன் பாருங்க. இப்போ ஆப்ஜெக்ட் வந்து ஸ்டிக்கருக்கு இந்த பக்கம் இருக்கு, அதை நான் வந்து அந்த பக்கம் கொண்டு வர்றேன். இப்போ டேர்ன் பண்ணுறேன், ஆப்ஜெக்ட் வந்து இந்த பக்கத்தில் வந்துருச்சு, எனக்கு ஸ்டிக்கருக்கு ரைட் சைடில் வந்துருச்சு. இப்போ நான் வந்து காரை வந்து ஸ்மூத்தாக ஓவர்டேக் பண்ணுறேன். இப்போ பாருங்க ஸ்மூத்தாக போகுது காரு, டிஸ்டன்ஸ் கரெக்டாக இருக்குது. இந்த மாதிரி டிஸ்டன்ஸ் இன்னும் கொஞ்சம் வேணால் நீங்கள் தள்ளி அந்த பக்கம் ஆப்ஜெக்ட் இதுக்கு அந்த எந்த அளவுக்கு தள்ளி வருதோ அந்த அளவுக்கு உங்களுக்கு இந்த டிஸ்டன்ஸ் வந்து கிடைக்கும். இப்போ டிஸ்டன்ஸ் நல்லா ஃபுல்லாக இருக்கிற மாதிரி ஒரு தடவை உங்களுக்கு நான் செஞ்சு காமிக்கிறேன். இந்த மாதிரி பக்கத்தில் பிகினஸாக இருக்கிறவங்க இந்த மாதிரி பக்கத்தில் வந்து கொஞ்சம் நாளைக்கு ப்ராக்டிஸ் பண்ணாதீங்க, கொஞ்சம் தள்ளி வந்து ஆப்ஜெக்டை வச்சுக்கோங்க, இன்னும் உங்களுக்கு ஸ்மூத்தாக இருக்கும். இப்போ பாருங்கள் இப்போ வந்து அந்த காரோட ரைட் சைடில் தான் இருக்குது, இருந்தாலும் இன்னும் சேஃப் டிஸ்டன்ஸ் வேணும் அப்படின்னா ஃபுல்லாகவே ஆப்ஜெக்ட் வந்து இன்னும் நல்லா தள்ளி வந்துடணும். இப்போ வந்து ஃபுல்லாகவே ஆப்ஜெக்ட் வந்து நல்லாவே தள்ளி வந்துருச்சு. இப்போ பாருங்கள் இப்போ வந்து இந்த இடம் வந்து இடையில ஸ்பேஸ் வந்து போதுமானதாக இருக்கும். இப்போ இந்த மாதிரி கிராஸ் பண்ணும்போது உங்களுக்கு இடம் போதுமானதாக இருக்கும், கம்ஃபர்டபுளாக நீங்கள் கிராஸ் பண்ணிக்கலாம். இந்த மெத்தடில் நீங்கள் கிராஸ் பண்ணுங்கள். இதில் ரைட் சைடு ஜட்ஜ்மெண்ட்டை பொறுத்த வரைக்கும் இந்த மெத்தடு தான். ஒன்று அந்த ஃப்ரண்ட்டில் வந்து வைப்பர் பாயிண்ட்டு ஸ்டார்டிங்கில் அதுக்கிட்ட ஒரு ஸ்டிக்கர் ஒட்டிக்கோங்க. உங்களுக்கு ப்ராக்டிஸ் ஆனதுக்கப்புறம் அந்த ஸ்டிக்கர் எடுத்துக்கோங்க. இந்த ப்ராக்டிஸ் பண்ணுறது வந்து அவுட்டர் ரோட்டில் ஆள் நடமாட்டம் இல்லாத இடத்துல நீங்கள் வந்து ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். லேர்னர்ஸ் வந்து எப்போதுமே வந்து இந்த மாதிரி எல்லாத்தையும் வந்து அவுட்டர்லேயும் கிரவுண்ட்லேயும் தான் ப்ராக்டிஸ் பண்ணணும். அதுக்கப்புறம் அவங்களுக்கு கான்ஃபிடென்ட் வந்ததுக்கப்புறம் நீங்கள் போய்ட்டு ஒரு டிரைவ் பண்ணும்போது அதை யூஸ் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணாத வியூவர்ஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். அடுத்த வீடியோவில் நம்ம சந்திப்போம்.